அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்பராம் இயேசு கிறிஸ்துடைய இடற்ற உன்னதமான நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவர் அழகாய் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் சுமந்து கொண்டு போவாராம். தேவன் சுமந்து கொண்டு போவாராம். அருமையான ஒரு ஊழியன் தன்னுடைய அனுபவத்தை விதமாய் சொன்னாராம். ஊழியத்தில் கடும் பாடுகள் அவர் பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, அவருக்கு பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுக்க பணம் இல்லை என்று அவமானம், நிந்தைகள், போராட்டங்கள். இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் கட்டி கதறி அழுது ஜெபித்து அவர் படுத்து அப்படியே உறங்கி விட்டான். அப்படி அவருக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தருக்கு காண்பித்தார். அதில் ஒரு பெரிய கானக பாதை, காடும் காடுகளும் முள்ளும் கல்லும் ஏராளமான ஒரு அகோரமான ஒரு பாதை, அது இடுக்கமான வேதனை நிறைந்த பாதை. அதில் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய பாதங்கள், அதன் அருகிலே குட்டி சின்ன பாதம். பாண்டு கேட்டார், ஆண்டவர் என்ன இது, என்ன பெரிய பாதம், இது என்ன சின்ன பாதம்? ஆண்டவர் சொன்னாரா, நான் தான் அது, உன் கூடவே நான் வருகிறேன். சின்ன பாதம், நீ தான் அது, என் கூடவே இருக்கிறாய், அவை பயப்படாத, உன் கூட தான் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப் தொடர்ந்து நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு மிக மிக நெருக்கமான பயங்கரமான முற்கள் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாதையில் அவர்கள் வரும் பொழுது திடீரென்று இந்த சின்ன பாதத்தை காணவில்லை, பெரிய பாதத்தை மாத்திரம் பார்த்தாராம். அப்படி ஆண்டவர் நோக்கி சொன்னார், ஆண்டவரே நான் சொன்னது சரிதான், அகோர் புலவு காலங்கள் என் கூடவே நடந்து வந்தீங்க, ஆனால் இப்போ நான் ரொம்ப நெருக்கப்பட்டு ரொம்ப வேதனைப்படுகிற இந்த காலங்களில் ஆண்டவரே என்னை காணும், நான் எங்கேயோ போயிட்டேன், நீங்கள் மாத்திரம் தனியாக போகிறீங்க. பாண்ட சொன்னார், மகனே எவ்வளோ காலம் நீ நடந்து வரும் அளவிற்கு உனக்கு பலன் இருந்தது, ஆனால் இப்பொழுது அகோரமான நெருக்கங்கள், அகோரமான பாடுகள், அகோரமான பாதை, இதில் கடந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவை இதில் நடக்கும் பொழுது உன்னால் நடக்க முடியாது என்று சொல்லிதான் நான் உன்னை தூக்கி என் தோளின் மேல் வைத்து கொண்டேன், ஆகவே தான் உன்னுடைய பாதத்தை காணவில்லை, ஆகவே நீ எங்கே போய்விடவில்லை, என் தோளில் இருக்கிற இவ்வளவு காலம் என்னோடு நடந்தால் இப்பொழுது தோளின் மேல் இருக்கிறாய்னு சொன்னாராம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல தான், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் நமக்கு பயந்து விளை அவரே சுமந்து செல்கிறார். அவை தைரியமாக இருங்க, கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் மேல் அறையின் அனுபவத்தை நாம் தியானித்து வருகிறோம். கீழ் அறையிலே நாம் படுகிற பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையின் ஜெயம்தான். மேல் அறையிலே நமக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக மாறுகிறது. அது உச்சக்கட்டம் தேவனுடைய சிங்காசனம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 6:10 அதை நாம் வாசிக்கலாம். தானியேலோவ் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 தன் தேவன் முன்பாக முழங்காற்பிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினமும் 3. அன்புக்குரிய தேவ பிள்ளையிலே, கீழ் அறையிலிருந்து மேல் அறைக்கு ஒருவன் வெற்றிகரமாய் ஜெயமாய் தன் வாழ்க்கையிலே போய் சேர வேண்டுமானால், இந்த கீழ் அறையிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவதற்கு ஏதுவான முதல் படி, மேல் அறைக்கு செல்ல வேண்டுமால் படிகளில் ஏறி செல்ல வேண்டும், முதல் படி அல்லது லிஃப்டில் ஏறி செல்ல வேண்டும். முதல் படி வேதவசனம் சொல்கிறது. தானியேல் அந்த பத்திரத்துக்கு, எந்த பத்திரத்துக்கு, ராஜாவை தவறுவர் யாரை ஆராதித்தாலும் அவன் சிங்கக்கபியிலே போடப்படுவான் என்ற பத்திரத்துக்கு கையெழுத்து, சிங்கக்கபி என்ற பத்திரத்து கையெழுத்து போடப்பட்ட பொழுது கூட அவன் தன்னுடைய மேல் அறை எதற்காக ஏறினான், அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. ஆகவே ருட்டீன் பிஸ்னஸ், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிற
ஒரு பழக்கம், ஒரு பழக்கத்தை வைத்திருந்தான். தான் முன் செய்து வந்தபடி தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு கர்த்தரை ஆராதிக்கிற அநேக அனுகூலமான சூழ்நிலைகள் வாழ்க்கையை நாம் கண்டிருக்கலாம், பல காலங்களை காண்கிறோம். ஆனால் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் என்று நாம் சொல்ல முடியாது. பல விதங்களிலும் நாம் நெருக்கப்படுகிறோம். சூழ்நிலை நம்மை நெருக்குகிறது. நாம் சொல்கிறோம் இது கடைசி காலம் என்று சொல்லி, அவை கடைசி காலமாக இருந்தால் கூட அந்த சூழ்நிலைகள் நம்முடைய நல்ல ஒரு ஒழுங்கான ருட்டீன், ஒழுங்காக சரியான அந்த நேரத்திற்கு ஆராதனை ஓடி வருவார்கள் ஜனங்கள். அதை நாம் இழந்து விட்டோம், சிலர் இழந்து விட்டாங்க. ஏதோ ஆண்டோட கிருபையினால் மீண்டும் கத்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஆனாலும் அப்படி பழகிவிட்டார்கள் சிலர், அது வீட்லேயே இருந்து பழகினவர்கள். அந்த அழகான அந்த ருட்டீன், தான் செய்து வந்தபடியே முன் செய்து வந்தபடியே அதை விட்டு விட்டாங்க அநேகர். செல்வம் ஒழுங்காக ஜபித்தாங்க சில, அநேக வீட்டில் அப்படியே முடங்கி கடந்து அப்படியே சோர்வு உண்டாகி அதை கூட தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டாங்க. அந்த ஒழுங்கான ஜபத்தை இழந்து விட்டாங்க, ஒழுங்கான ஆராதனை இழந்து விட்டாங்க, ஒழுங்கான வேத வாசிப்பு இழந்து விட்டாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறக்கவே கூடாது, இந்த மேல் அறையின் அனுபவம் தனித்து தேவ சமூகத்தில் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே தேவாதி தேவன் தேவகுமாரனாக இந்த பூமியில் இருந்த பொழுது வேதவசனம் சொல்லுகிறது தனித்து ஜபிக்க முடியும். எதற்காக? தேவகுமாரன் வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த தேவகுமாரன் அவர் தனித்து ஜபிக்கும்படியாய் மலையின் மேல் ஏறினார், வனாந்திரத்துக்கு போனார். அவை எவ்வளோ முக்கியமானது, அது எவ்வளோ முக்கியமானது. அவை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு ஒழுங்கை வைத்திருந்தால் அந்த ஒழுங்கின்படி நாம் சீராய் நடக்க வேண்டும். எதற்காக? சிங்க கெபி உண்டு, ஒரு சிங்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது அகோரமான சிங்கம், இது மாம்சம் உள்ள சிங்கம், அது மாம்சத்தில் இல்லாத ஒரு சிங்கம். எவனை விழுங்கலாம், விழுங்கியே போட்டுருவது, அது விழுங்கியே போட்டு தப்ப முடியாதபடி விழுங்கி போடுகிற அகோரமான ஒரு சிங்கம். அவை அந்த அகோரமான சிங்கத்துடைய கரத்திலிருந்து நாம் காக்கப்பட வேண்டுமானால் நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமா? ஜெயம் கிடைக்கும் கட்டாயமாய். எப்படி சிங்க கெபியில தேவன் தன் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினாரோ, அதே போல ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து, தாவீது கிழிப்பது போல கிழித்து தலையை நசுக்கியே போட்டார். அவை நாமும் அவ்விதமாகவே ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பேசிய ஆறாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிற சர்வாயுத சத்திய நரக்கட்சி நீதியின் மார்க்கம் சமாதானத்தை சூசித்துக்கு ஆயத்தவன் பாதரட்சை சத்துரு ஏறி அக்னி ஆஸ்திரையில் அவித்துப்படுத்துக்கதாய் விசுவாசம் கேளம் ரட்சிப்பின் தலைச்சேரா வேதவசனமா ஆவியின் பட்டயம் இவளை நீங்கள் பிடித்து கொண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவை வெளில எல்லா நேரமும் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எபேசியன் புஸ்தம் ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். ஆகவே இந்த ஒழுங்கு, இந்த ஒழுங்கான ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை நமக்கு இருந்தால்தான் இந்த சிங்கத்தை நாம் மேற்கொள்ள முடியும். இந்த சிங்கத்தை மேற்கொண்டு அந்த மேல் அறையின் அனுபவத்தை தான் மேற்கொள்ள முடியும். அதை மேற்கொண்டாதான் நீங்கள் அடுத்த படிக்கு, மேல் அறையில் ஏறுவதற்கான அடுத்த படிக்கு நீங்கள் செல்ல முடியும். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகள், 1008 காரணங்கள் சொல்லலாம். ஆண்டவருக்கே தெரியும் என்னுடைய எவ்வளோ வேலை எனக்கு இருக்குன்னு, ஆண்டவருக்கே தெரியும் என் பிரச்சனை என்ன இருக்கு, ஆண்டவருக்கே தெரியும் பலவீனம். தானியேல் ஒரு தேசத்துடைய பிரதம மந்திரியாக இருந்தான். ஒரு பிரதம மந்திரிக்கு இல்லாத வேலையாக நமக்கு வந்துவிடப் போகிறது. நாம் சாதாரண வேலை செய்கிறோம். ஒரு பிரதம மந்திரி ஆனால் பிரதான மந்திரியாக இருந்த பொழுது கூட அவன் தான் செய்து வந்தது கர்த்தருக்கு முன்பாய் அவன் மன உத்தமமாய் நடந்தபடியால் அந்த சிங்கங்களை மேற்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த பூமியிலேயே அந்த சிங்கங்களின் அகோர கிரியைகள், நம்மை வேதனைப்படுத்த கிரிய, ஆவிக்குரிய அகோரமான எதிர்ப்புகள், இவெல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலனை நாம் பெற்று ஒரு படி நாம் ஏற வேண்டுமானால், மேலறைக்கு ஒரு படி நாம் ஏற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கான அந்த ஜெபத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபிக்க என்ன செய்ய வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும்.
கர்த்தர் அந்த பாக்கியத்தை உங்களை அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.